வணக்கம். இது ஜேவிசியின் சென்ற வார அரசியல். இந்த சென்ற வார அரசியல்ல எல்லாரும் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, வந்து இப்ப தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், இளைஞர்கள்லேருந்து, பிரஸ்லேருந்து, நேஷனல் சேனல்ஸ்லேருந்து, தமிழக ஊடகங்களை தவிர மற்ற எல்லாரும் பேசக்கூடியது என்னென்னா, மாணவி லாவண்யா அவர்களுடைய இந்த தற்கொலை செய்து கொண்டது தான். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அதனுடைய சேர்பர்சன், அவர் வந்து, அவர் பேர் வந்து பிரியங்க். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்கோம் டிஜிபி கிட்டேருந்து, எங்களுக்கு இன்னும் கரெக்டான ரிப்போர்ட் வராததுனால ஜனவரி 30ஆம் தேதி இல்லை 31ஆம் தேதி அன்னைக்கு நாங்களே தஞ்சாவூருக்கு போயிட்டு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். நம்ம எல்லாம் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், இந்த லாவண்யா அவர்களுடைய துர்மரணத்துலேருந்து எந்த அரசியலும் செய்ய வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது. அதுக்கு அவங்க அந்த சிறுமிக்கு, அந்த குடும்பத்துக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். அதாவது அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், அது ஒன்று தான். அதே மாதிரி இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் இனி தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் எங்குமே நடக்கக்கூடாது, அது ஒன்று தான் நம்முடைய வேண்டுகோள். இப்போ இரண்டாவது விஷயமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, பல வருடங்களுக்கு கழித்து தமிழகத்தில் நகராட்சி, மாநகராட்சி, உள்ளாட்சி தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 19 அன்னைக்கு இந்த தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான இது டெவலப்மெண்ட்டு. ஏன்னா பல ஆண்டுகளாக இது வந்து நடக்கப்படவில்லை. சென்ற முறை நடக்கலாம் அப்படின்னு அதிமுக அரசாங்கத்தில் பண்ணும்போது திராவிட முன்னேற்ற கழகம் கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு வந்து ஸ்டே வாங்கிட்டாங்க. இப்போ என்ன நடக்க போதோ தெரில. இப்போ 6-7 மாதம் ஆயிடுச்சு இதில் நகராட்சி தேர்தலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு தெரியாது. அதற்குள்ளே என்னாச்சுன்னா, சென்னையில், சென்னை மாநகராட்சியில் ஒரு கார்பரேஷன் அந்த ஒர்க்கு வந்து ரோட் டெவலப்மெண்ட் அந்த ஒர்க்கெல்லாம் வந்து பணியெல்லாம் வந்து ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது வந்து திருவற்றியூர் ஏரியா கிட்ட அந்த வந்து வேலை கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏ, இது எல்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ்லேருந்து நான் சொல்லக்கூடியது, என்னுடைய நியூஸ் எதுவும் கிடையாது, அப்படியே எடுத்து நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அவர் பேர் வந்து திரு சங்கர் அவர்கள், அவர் வந்து 5% கமிஷன் கேட்டிருக்காரு. நம்ம எப்போவுமே சொல்லுவார்ல, இந்த கரப்ஷன்னு, கலெக்ஷன்னு, கமிஷன் இதே தான் இந்த உருட்டிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ 5% கமிஷன் கேட்டிருக்காரு. இவங்க வந்து 1% தான் தர முடியும், 5%லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மீறியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கார்பரேஷன் வந்து அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவருக்கு தெரிய வந்திருக்கு, அவர் திரு சங்கர் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு, இந்த மாதிரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவருக்கு 5% வரல, அவருக்கு எந்த விதமான கம்யூனிகேஷனும் வரலன்னு அவர் ஃபோன் எடுத்துட்டு உடனே அந்த கார்பரேஷன் அஃபிஷியலுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவங்க ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அதெல்லாம் நிறுத்திக்கணி, நான் நேராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெடிகாலம்புற 1:30 எல்லாரையும் கூட்டிகிட்டு தன்னுடைய படையோட அப்படியே தளபதி மாதிரி அங்கே போயிருக்காரு. போயிட்டு அங்கே பேச்சு கிச்சுலாம் கிடையாது, டப்பால் அடிச்சிருக்காரு, அடிச்சு நொறுக்கிருக்காரு. நொறுக்கினதுல அவங்கெல்லாம் வேலைக்காரங்களாம் ஓடி போயிட்டாங்க. ஓகே, அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, சைலண்டா இதை பத்தி வந்து பிரஸ்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபேவரபுளா இருந்தா பேசுவாங்க, அவங்களுக்கு ஃபேவரபுளா ஒன்றும் பேச மாட்டாங்க. எது யாரும் ஒன்றும் பெருசா ஒன்றும் பேசல. ஒரு அரசல் புரசல் அங்கே எங்க நியூஸ் வந்தது. அப்படியே ஒரு தனியா ஒரு ஒரு திரு துரைமுருகன் இருக்காரு இல்லையா, பொதுச் செயலாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஒரு அறிவிப்பு விட்டாரு. இந்த பர்டிகுலர் பர்சன், இந்த இவருடைய பதவியிலிருந்து இவருடைய பதவி வந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் ஒன்றும் பெருசா ஒன்றும் நியூஸ் வரல. நேற்றைக்கு காலையில் என்ன இருக்குன்னு, நிறைய பேர் ட்விட்டரில் வந்து இது நடந்ததா, அரஸ்ட் சங்கர்லாம் வந்துகிட்டு இருக்கு, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, என்னது இது அப்படின்னுங்கிறப்போ, ஏன் கேஸ் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணலங்கிறப்போ, இப்போ ஒரு 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 என்ன இப்போ ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஊடகம், எந்த ஊடகம், ஏதோ ஒரு ஊடகம், புதிய தமிழகம்னு நினைக்கிறேன், அவங்க ரொம்ப ஹெசிடேட் பண்ணி ரொம்ப அப்படியே வந்து பண்ணலாமா போடலாமா வேணாமா போடலாமா வேணாமான்னு ஒரு ட்வீட் போட்டு விட்டாங்க. அதாவது கார்பரேஷன் ஆஃபீஸர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் அப்படின்னு. ஸோ நான் இப்படி கஷ்டப்பட்டு நான் சொல்கிற காரணம் இதுதான். அவங்க வந்து ரொம்ப யோசிச்சு அப்படியே பயங்கரமாக அப்படியே இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமா. ஸோ இப்போ மாநகராட்சி நகராட்சி தேர்தல் வரப்போகுது, பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. ஏன்னா இவங்க வந்து 6 மாதம் ஆகட்டும், நாங்கள் இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோம், நாங்கள் வந்து அப்படியே சென்னையவே சிங்கப்பூரை மாற்றிடுவோம், சிங்கார சென்னை ஆக்குவோம், சிங்கிங் சென்னையிலேருந்து சிங்கார சென்னை ஆக்குவோம் அப்படின்னு நாங்கள் சிங்கிங் சென்னையா பண்ணிட்டாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு நாங்கள் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம், நீ 5000 கொடு, இன்னது இது அது இதுன்னு உருட்டுறாங்க. இந்த வாட்டி மக்களும் வந்துருச்சா வந்துருச்சு, நம்ம தளபதி ஆட்சி வந்துருச்சு, 5000 வரப்போகுது ஒன்றும் வரல. 21 ஐட்டம் தான் வந்தது. அந்த ஐட்டம் இல்லாமல் தரக்குறைவு, வெள்ளத்தை உருக மெல்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்குற ஒருத்தர், வெள்ளத்துக்குள்ள தண்ணி துணி இருக்குன்றாங்க, வெள்ளத்துக்குள்ள சிரிஞ்சு இருக்குன்றாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு,
₹1000 கொடுக்குறேன் ₹1000 கொடுக்குறேன் ₹1000 ஒன்றும் கொடுக்கல. அதே மாதிரி நகை கடனை வந்து தள்ளுபடி, எல்லாரும் போய் நகை கடன் எடுத்துக்கோங்க, நகை கடன் எடுத்துக்கோங்க, நகை கடன் எடுத்துக்கோங்கன்னு அந்த சே குவேராவா வருதுன்னு, சே குவேரான்னு நினைக்கிறேன், அது சேப்பாக்கம் எம்எல்ஏ சொன்னார். அவர் பேச்சை நம்பி எல்லாரும் போய் வச்சாங்க. ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ நகராட்சி மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தல் வருது. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம தலைவர் எம்எல்ஏ தளபதி மாதிரி போய் அங்கே போய் அழட்டி அழட்டி நட்டி நொறிச்சிருக்கு நொறுக்கியிருக்காரு கார்பரேஷன் அஃபீஷியலில். ஒன்று என்னென்னலாம் நொறுக்குவாங்களோ தெரியாது, நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, டாஸ்மாக் சேல்ஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகுது தான், அதாவது சில கோடி ஜாஸ்தியாக இருக்குது போன சென்ற வருத்தத்தோடு இந்த வருடம். இதுக்கும் லாக்டவுன்லாம் இருந்த அப்புறமும், செகண்ட் வேவ்லாம் வந்த அப்புறமும், தேர்ட் வேவ்லாம் வந்த அப்புறமும் டாஸ்மாக் வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அரசாங்கம். இது ஒரு பக்கம் டாஸ்மாக்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, இது கிராம சபை கூட்டம்னு ஒன்று நடத்துவாங்க, இந்த கிராம சபை கூட்டத்தை கலைச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்த நியூஸ் என்ன, கோவிடுங்க, கொரோனா இருக்குதுங்க, இந்த சமயத்தில் கிராம சபை மீட்டிங்லாம் வச்சா ரொம்ப கஷ்டங்க அப்படின்றாங்க. ஸோ டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுல அங்கே கோவிடே வராது. ஆனால் கிராம சபை கூட்டத்தில் மக்கள் சேர்ந்து அவருடைய பிரச்சனைகளை பேசினா, அவரோட பிரச்சனைக்கு தீர்வு காணும்னு நினச்சா கோவிட் வந்துடும். ஸ்கூலில் திறந்து வச்சா கோவிட் வந்துடும். ஆனால் டாஸ்மாக்குள்ள மாஸ்கை கழட்டிட்டு மது அருந்தினா வராது. ஓகே, கோவில் போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஏதாவது நல்லது நடக்கணும்ப்பா, இந்த ஆட்சி மூலமா விடியல் வரணும்ப்பா மக்கள் வேண்டிக்கணும்னு நினைச்சா அங்க கோவிட் வந்துடும். ஆனா சினிமா தியேட்டர்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தா கோவிட் வராது. இது என்ன லாஜிக்னே புரியலங்க. அதாவது இவங்க வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இவங்க வந்து கருப்பு மாஸ்கை போட்டுக்கிட்டு கையில ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு டாஸ்மாக்னால அழகிறாங்க, டாஸ்மாக்னால பல பெண்கள் விதவையாறாங்க, அதனால மூடுங்க மூடுங்க மூடுங்கன்னாங்க. அந்த எம்பி இருக்காங்களே, அந்த தூத்துக்குடியிலேருந்து ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க எவ்வளோ சீன் போட்டாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ டாஸ்மாகில் சேல்ஸ் பயங்கரமாக எகிருது, அதுவும் தலைவர் செந்தில் பாலாஜியினுடைய தலைமையில் பிரமாதமாக சேல்ஸ் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கு சேல்ஸ். அதுதான் இப்போ அமையக்கூடிய விஷயமா இருக்கு. திரும்பி திரும்பி இவங்க வந்து என்ன தான் ஆனாலுங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு சேனலாவது நீட்டை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. ஓகே, திரும்பி திரும்பி கூப்பிடுவாங்க. ஓகே, எங்க இருந்தாலும் வாங்க சார், நீட்டை பத்தி பேசணும் சார், நீட்டை பத்தி வரையா சார் அறிக்கை விடல, இவர் கவர்னர் ஏன் இதை பண்ணல, ஜனாதிபதி ஏன் அதை பண்ணல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்களா அதை பத்தி பேச மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன்டா போடல அப்படின்னு கேட்டா அதை பத்தி கேள்வியே பதிலே கிடையாது. ஆனா உருட்டுன்னு உருட்டுவாங்க. இப்ப கூட கவர்னர் ஏதோ பேசுறதுக்கு உருட்டினாங்க. ஆனால் நமக்கு வந்த செய்திகள் என்ன என்றால், நீட்னால 544 மாநில அரசாங்கம் நடத்துகிற பள்ளிகள்லேருந்து 544 இளைஞர்களுக்கு நீட்ல சக்சஸ் ஆயிருக்கு, அவங்க தேர்வு பெற்றிருக்காங்க. சாதனை படைத்த அரசு பள்ளி அப்படின்னு அவர்களுடைய RSB மீடியாவை சேர்ந்த ஒரு சேனலே, திருநெல்வேலி மாநகராட்சி கல்லணை பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பயின்ற 7 மாணவிகள் மருத்துவ பள்ளியில் தேர்வாகி சாதனை. இதெல்லாம் எதனால நடந்தது? இதெல்லாம் நீட்னால நடந்தது. அதாவது நீட் தேர்வுனால இன்றைக்கு ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல கோச்சிங் கூட போகாம ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு டீ கடை வச்சுக்கிட்டு இருக்கிறவரு, ஒரு சாதாரண தொழில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறவரு, இல்லைன்னா ஒரு கூலி வேலை பண்றவரு, அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட மருத்துவர்கள் ஆகலாம் என்பதுதான் நீட் ஆல் நடந்த நன்மை. அதாவது இவங்க இந்த அரசாங்கம் எப்படின்னா, அரசியல்வாதிகளோட பசங்களும் பெரிய தொழிலதிபர்களோட பசங்களும் அந்த பெரிய பெரிய காலேஜில் வந்துட்டு அவர்களுடைய பணத்துக்காக, கருப்பு பணம் வரத்துக்காக நீட் போயிடணும்னு போராட்டம் பண்ணுவாங்க, ட்ராமா நடத்துவாங்க, பணத்து மேலே அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நீட்னால இவ்வளவு நன்மைகள் இருக்குங்கிற விஷயத்த மக்கள் கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. இதைத்தான் திரும்பி திரும்பி அவர் வந்து நம்ம அண்ணாமலையும் அவரும் கூறிக்கிட்டிருக்கிறார். இதற்கப்புறம் என்னாச்சுன்னா, சென்ற வாரம் என்னாச்சுன்னா, நிதின் கட்கரி அவர்கள் ரொம்ப கவலையா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சார். எங்களுக்கு சதர்ன் ஸ்டேட்ல வந்து சில மாநிலத்தில் பயங்கரமா கோஆபரேட் பண்றாங்க, அதனால நாங்கள் வந்து நிறைய ரோட்ஸ் ஹைவே
அதெல்லாம் கட்ட முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு வந்து டிலே பண்ணுறாங்க. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் அப்ரூவல் 3 மாதம் தான் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டை பற்றி பேசும்போது சொல்லிட்டு. அப்புறம் என்ன சொன்னார்னா, அவர் கேரளாவில் கூட சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த நிலத்தை வாங்குறதுல பிரச்சனை இருக்குது. ஆனால் கேரளாவினுடைய முதலமைச்சர் தான் டைரக்டாக இன்வால்வ் ஆகி அதை பண்ணி கொடுத்துட்றாரு. அதே மாதிரி தெலுங்கானாவில் பெரிய பெரிய திட்டம்லாம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம், ஆந்திராவில் நிறைய ஹைவேஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம், ஹைதராபாத்தையும் சென்னையுமே நல்லா கனெக்ட் பண்ணணும்னு நாங்கள் பிளான்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் எங்களுக்கு வேகமாக அப்ரூவல் வரமாட்டேங்குது, லேண்ட் அக்விசிஷனும் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அமைச்சர் ஒரு மாநிலத்தை வச்சு கிளியர் கட்டாக குறை கூறினார். அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் ஒரு கடிதம் கூட எழுதினார். என்ன எழுதினார்னா, தமிழக வளர்ச்சிக்காக மத்திய அரசாங்கம் இவ்வளோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது, 1000 கோடிக்கு மேலே சாங்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது நீங்கள் இதுலேயே ஏன் அரசியல் பண்ணுறீங்க? அரசியல் நம்ம தேர்தல் களத்தில் வச்சுக்கலாமே, வளர்ச்சிக்கு அரசியல் வேண்டாமே அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சொன்ன உடனே ஒரு 3-4 நாட்களில் திரும்பி நிதின் கட்கரி வந்து தன்னுடைய ட்வீட் ஹேண்டில்லையும் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ரிப்போர்ட்லையும், அதாவது நாமக்கல் கிட்ட ஒரு 140 கிலோமீட்டருக்கு ரோட் ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ணிட்டோம், ஃபண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுட்டார். இதுக்கு வந்து அவங்க மாநில அரசாங்கம் இதை பத்தி ஒன்றும் பதிலே சொல்ல, ஒவ்வொரு முறையும் மத்திய அரசாங்கத்தின் மீது குறை கூறி கொண்டிருப்பதே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கத்தின் அதோட அதேதான். அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. இதுல வேற வந்து மத்திய அமைச்சர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவர்கள் சொன்ன பிறகுதான் இவங்க வேலையை பண்றாங்க. ஏன்னா இவங்க தன்னுடைய கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இதுலயே மொத்த ஃபோக்கஸும் இருக்கிறனால யாருக்கிட்ட, அதாவது எந்த கம்பெனிக்கு தீபாவளி சீட்டு கொடுத்தா ஆர்டர் கொடுத்தா நமக்கு பைசா வரும், எந்த கம்பெனிக்கு வெள்ளம் ப்ராஜெக்ட் கொடுத்தா, எந்த கம்பெனிக்கு மிளகு ப்ராஜெக்ட் கொடுத்தா, எந்த கம்பெனிக்கு பொங்கல் கிஃப்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் கொடுத்தா நமக்கு காசு வரும், யாருக்கிட்ட எலக்ட்ரிசிட்டி வாங்கினா நம்ம காசு அடிக்கலாம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி மக்களுக்காக மக்கள் நலனுக்காக சிந்திக்க நேரம் இருக்கும்? இதை பற்றி அனைத்து தமிழக மக்களும் சிந்திக்க வேண்டும். நம்ம சிந்திச்சாதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா நம்ம திரும்பியும் விடியல் வரும்னு நம்பி விடியல் வராமையே போயிடும். விடியலுக்காக இன்னும் ஏங்கிக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். தேசிய லெவலில் அரசியல், அதாவது 5 மாநில தேர்தல்கள் நல்லா சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு, நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் உத்தரப்பிரதேசத்தை களமிறங்கிட்டாரு, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்து எல்லாரும் வந்து ஜாட்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, ஜாட்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு ஜாட்டே சொல்லிட்டாங்க. அதாவது 40 ஜாட்டுங்கிறவங்க என்னன்னா விவசாயத்தை சேர்ந்தவங்க. சரண் சிங் சௌத்ரி அந்த காலத்தில் அவர் பாரத பிரதமராக இருந்தார், அவரை சேர்ந்த சமூகம் அது. அவங்க வந்து வெஸ்டர்ன் யூபியில் தான் இருக்காங்க, அவங்க மொத்தமாக 2% உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க, ஆனால் வெஸ்டர்ன் யூபியில் சில இடங்களில் 20% கூட இருக்காங்க. அவர்களுடைய கட்சியினுடைய சரண் சிங்கோட பேரனோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காரு சமாஜ்வாதி பார்ட்டி. ஆனால் பல ஜாட் மக்கள் உத்தரப்பிரதேசத்தில் அமித்ஷாவை நேராக சந்தித்து எங்களுடைய ஆதரவு உங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அப்படின்னு கூறிட்டாங்க. அதனால் எங்களுக்கு வரக்கூடிய தகவல் படி ஒரு 45-50% ஜாட்டின மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று தெரிகிறது. அதனால் மேற்கு உத்தரப்பிரதேசத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நன்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்தி நமக்கு வருகிறது. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கோவாவை பற்றி நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். கோவாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேத்தலிக் கிறிஸ்டின் நிறையா இருப்பாங்க. 2012 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 6 பேரை, அதாவது 40 பேர் கொண்ட சட்டசபையில் 6 பேருக்கு கேத்தலிக் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு சீட் கொடுத்தாங்க, 6 பேரும் வென்றார்கள். 2017 7 பேருக்கு கேத்தலிக் இனத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்தாங்க, 7 பேரும் வென்றார்கள். இந்த முறை 12 பேருக்கு சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெப்ரசன்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20-25% அவங்க இருப்பாங்க, அதே மாதிரி 20-25% கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பாரதிய ஜனதா கட்சி சப்கா சாத் சப்கா விஸ்வாஸ் சப்கா விகாஸ் அப்படிங்கிற சொல்றதுல வாயில மட்டும் சொல்றது கிடையாது, உண்மையிலேயே செயல்பாடாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 12 சிறுபான்மை இனத்தை சேர்ந்த கேத்தலிக் இன மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கோவா தேர்தலில் சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்ற முறை 100%,
2012 100% இம்முறை நாம் பார்க்க வேண்டும். இது ஒன்று. இன்னொன்று என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து மணிப்பூர் ஒரு மாநிலம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைக்கோடி மாநிலம், மயன்மாரோட பார்டரா இருக்கக்கூடிய மாநிலம், அதுதான் ரூட் டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சிங்கப்பூர் மற்றது எல்லாத்துக்குமே. மணிப்பூர் இங்க ரயில்வே லைனே வந்தது கிடையாதுங்க. ஜவஹர்லால் நேரு பயங்கரமா எஃபர்ட் போட்டு, இந்திரா காந்தியினுடைய தொலைநோக்கு பார்வை, ராஜீவ்காந்தியோட மிஷன் பேஸ்டு ஒர்க்கு, சோனியா காந்தியினுடைய பயங்கரமான எக்ஸிக்யூஷன், ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியினுடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிக்க விரும்புவாங்க. 75 வருடங்களுக்கு பிறகு ஒரு குட்ஸ் ட்ரெயின் நேற்றைய காலை மணிப்பூரில் உள்ளுக்குள்ள, அதாவது அந்த இருக்கக்கூடிய 2ம் 3ம் நிலை டவுனுக்குள்ள போய் டெலிவர் பண்ணிருக்கு. இது 75 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தேசிய ஜனநாயக கூட்டணி மோடியின் ஆட்சியில் நடந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நம்ம எல்லாரும் இருக்கிறத வச்சு நம்ம வந்து ரொம்ப கிராண்டடா இருக்கும். ஆனாங்க பட கிழக்கு மாநிலங்கள் கரண்ட் இல்லாம, தண்ணி இல்லாம, ட்ரெயின் இல்லாம, பஸ் இல்லாம, ரோட்ஸ் இல்லாம 75 வருடங்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த 75 வருஷத்துல அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நாங்கள் இந்தியனா இருந்து எங்களுக்கு என்ன லாபம்னு. ஆனா இன்றைக்கு அவர்களே கூறுகிறார்கள், நாங்கள் இந்தியர்கள் என்று. விளையாட்டுகளிலும் சரி, அனைத்து விஷயங்களிலும் சரி, அவர்கள் சாதனை படைக்கிறார்கள். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், வாழ்க தமிழகம், வாழ்க தமிழ் மக்கள். Thank you.